போர் தேர்வில் 2500 பணியிடங்கள் கூடுதலாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 7301 காலி பணியிடங்கள் இருப்பதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது இன்னும் கூடுதலாக 2500 பணியிடங்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியில் ராஜேஷ். ராஜேஷ், தற்பொழுது அண்மை செய்தி வெளியாக இருக்கிறது, ஏற்கனவே வந்து 7000 காலி பணியிடங்கள் இருக்கு, இப்போ அதுல 2500 கூடுதலா சேர்த்திருக்காங்க. கடந்த ஜூலைல வந்து குரூப் 4 தேர்வானது நடைபெற்றது இல்லையா, வரக்கூடிய தேர்வு முடிவுகள்லயே இந்த காலி பணியிடங்களும் பூர்த்தி செய்யப்படுமா, அது குறித்தான கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக இந்த குரூப் 4 தேர்வு எழுதிய அந்த தேர்வுகளுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இது வெளியாகி இருக்கிறது. காரணம், ஏற்கனவே அந்த தேர்வு எழுதிய அந்த தேர்வர்களுக்கான தேர்வு முடிவுகள் டிசம்பர் மாதத்தில் வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த தேர்வு முடிவுகள் வெளியிடப்படாத காரணத்தால் அந்த தேர்வர்கள் தொடர்ந்து எப்போது தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என காத்திருக்கக்கூடிய நிலையிலே இந்த அறிவிப்பு மிக ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பாக அவர்களுக்கு பதிவாகி இருக்கின்றது. குரூப் 4 தேர்வில் 2500 பணியிடங்கள் கூடுதலாக சேர்க்கப்பட்டிருப்பதாக டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகள் நமக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஜூலை மாதத்தில் நடைபெற்ற இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வை 15 லட்சம் பேர் எழுதியிருந்தார்கள். அதற்கான காலி பணியிடங்கள் 7301 பணியிடங்கள் இருப்பதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கூடுதலாக 2500 மேற்பட்ட காலி பணியிடங்கள் உருவாகி இருப்பதாகவும், அதாவது இன்றைய தினம் வரை 9870 காலி பணியிடங்கள் இருப்பதாக டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு குத்தாட்டம் போடும் போல இருக்குது. இந்த 2500 பணியிடங்கள் மட்டுமில்லாமல் இன்னும் தேர்வு முடிவு வெளியிடப்படுவதற்குள் மேலும் சில காலி பணியிடங்கள் உருவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள். எனவே 15 லட்சம் தேர்வர்கள் எழுதிய இந்த தேர்வு முடிவு பொறுத்தவரையிலே டிசம்பர் மாதத்தில், ஏற்கனவே டிசம்பர் மாதத்தில் அந்த தேர்வு முடிவு ரிசல்ட் வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் டிசம்பர் மாதத்திற்குள்ளாக அந்த பணி நிறைவேறாது. ஏனென்றால் அந்த விடைத்தாள்களை திருத்தக்கூடிய பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும், இந்த விடைத்தாள்களை திருத்தக்கூடிய பணி நிறைவு பெற்று ஜனவரி மாதத்தினுடைய அந்த பிற்பகுதி, அதாவது 15 தேதிக்கு பிறகுதான் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஜனவரி மாதத்தில் குரூப் 4 ரிசல்ட் நிச்சயம் வெளியிடப்படும் எனவும் அந்த காலி பணியிடங்கள் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 2500 காலி பணியிடங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மேலும் சில பணியிடங்கள் அதிகப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது வரையில் 9870 காலி பணியிடங்கள் இருப்பதாகவும், தேர்வு எழுதியவர்கள் கட் ஆஃப் மதிப்பெண் அடிப்படையிலே அவர்கள் அந்த நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்பட்டு அவர்களுக்கான இந்த அரசு பணி வழங்கப்படும் எனவும் டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஓபனிங்ல ஏதோ சம மேட்டர் சொன்னீங்க, என்னது? நம்ம யாருன்றது முக்கியம் இல்ல, நம்மளால என்ன முடியும்ன்றதுதான் முக்கியம். நமக்கு செட் ஆகுதுல இந்த டயலாக்? எஸ் சார், நான் வச்சுக்கிறேன்.